கம்பெனியுடைய நேம் ஆக்சஸ் இந்தியா. ஒரு ஆன்லைன் ஷாப்பிங், ஏன் ஆன்லைன் இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆன்லைன் இண்டஸ்ட்ரியுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றது உங்களுக்கே பிராக்டிக்கலா புரிய நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கீங்க. ஆன்லைன்ல இல்லாத வியாபாரமே கிடையாது. ஆன்லைனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதுக்கான சயின்டிபிக்கான ப்ரூஃப் நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னும் 5 to 10 இயர்ஸ்ல இந்த ஆன்லைன் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய லெவலில் போக போகுதுன்றதும் தெரியும். அதில் நம்ம எப்படி இன்கம் சம்பாதிக்கிறது தாங்க இந்த கான்செப்ட். சரி, ஆக்சஸ் இந்தியான்றது என்ன? இது வந்து நம்ம பிளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆக்சஸ் இந்தியான்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறோம். எப்படி ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் டவுன்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுறோம். அங்கே இருக்கிற மாதிரி இங்கே ப்ராடக்ட் இருக்கும். பட் என்னன்னா, அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ற ஒரு எண்ட் யூசரா இருக்குமே தவிர அதுல இருந்து நம்ம எதுவும் ஏர்ன் பண்ண முடியாது. இங்க நம்ம சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஆப்லயும் நம்மளுக்கு தேவையான டே டு டே ப்ராடக்ட் இருக்கும். லைக் கோல்கேட் பேஸ்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா சக்தி மசாலா, எல்ஜி பெருங்காயம், உதயம் பருப்பு, இந்த மாதிரி பிராண்டடும் இருக்கு, நான் பிராண்டடும் இருக்கு. ஸோ அப்போ இந்த பொருள்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். நம்ம இந்த பிசினஸ்ல ஒரு மெம்பர்ஷிப் ஆகி நம்ம ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, வாரத்துக்கு 600 to 60,000 rupees வரைய சம்பாதிக்கலாம். இந்த ஆக்சஸ் இந்தியாவை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் அண்ட் பாபு என்ற இரண்டு நபர்கள் 12 friends சேர்ந்து 2018ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், ஓகேங்களா? இந்த 12 பேரோட ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. 2019ல ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த ஒரு வருஷத்துடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2018ல ஸ்டார்ட் பண்ணும்போது கம்பெனிக்கு ஆஃபீஸ் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, இந்த ஆப்பே பக்காவை டிசைன் பண்ணல. ஒன்லி இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக கொண்டு வந்தாங்க. இந்த 1 இயர் கழிச்சு 2019ல எப்படி வளர்ச்சி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 12 மெம்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ண வளர்ச்சி 25,000 members வந்து 1 இயர்ல கம்ப்ளீட் பண்ணாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 39,000 members கிட்ட வந்துட்டாங்க. அது இல்லாம ஆபீஸே அன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு குரோம்பேட்ல ஹெட் ஆபீஸ் இருக்கு, அதோட சேர்த்து 13 branch office வந்திருக்கு. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது ப்ராடக்ட் பெரிய லெவல்ல கிடையாது, இன்னைக்கு மோர் தென் 600 products கிட்ட வந்திருக்கு. கிட்டத்தட்ட 250 பேர்கிட்ட நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வீக்லி 60,000 rupees சம்பாதிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அது இல்லாம ஒரு 3 local trip போயிருக்காங்க, ஒரு 70 members கூட்டிட்டு ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஊட்டியில ஓனா ஒரு காட்டேஜ் இருக்கு, ஆக்சஸ் பேலஸ் சொல்லிட்டு. ஸோ ஒரு வருஷத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த இந்த ஆக்சஸ் இந்தியா கம்பெனி இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்க இந்த ஆன்லைன் பிசினஸ் ரெஃபரல் மார்க்கெட்டிங்ற கான்செப்ட்ல நமக்கு பண்ணும்போது நம்மளால இன்கம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இங்க எந்த ப்ராடக்ட் சேல்ஸும் பண்ண போறது கிடையாது. எப்படி பிசினஸ் உள்ள வர்றது, எப்படி நம்ம சம்பாதிக்கிறதுன்றத நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், இந்த பிசினஸ் உள்ள வர்றதுக்கு நம்ம ஒரு 10 வகையான கிட்டு கம்பெனி வச்சிருக்காங்க. நான் 10 எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல ஒரு சாம்பிளுக்கு 2 சொல்ல போறேன் நான். இந்த கிட்டு என்ன ப்ரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 3,500 to 10,000 rupees வரையும் ஸ்டார்ட் ஆகுது. நான் இந்த 3,500 6,500 சொல்லி ரெண்டு கிட்ட மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன், மற்ற கிட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த வியாபாரத்துள்ள நுழையிற ஒருத்தர் கூட 1 paisa கூட லாஸ் கிடையாது. அவங்க பிசினஸ் பண்றாங்களோ இல்லையோ கட்டின அமௌண்ட்டுக்கு லாஸ் கிடையாதுன்ற கான்செப்டோட ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த 10 கிட்டுமே. இதுல எனக்கு எது சூட் ஆகுதோ அதை நம்ம செலக்ட் பண்ணி உள்ள வரலாம், ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு 3,500 rupees நான் பர்ச்சேஸ் அட்வான்ஸா பே பண்ணி இந்த பிசினஸ் உள்ள வரேன், எனக்கு என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நீங்க பே பண்ற, நீங்க பர்ச்சேஸ் அட்வான்ஸா பே பண்ற 3,500 கம்பெனி 2 மடங்கு ஆட் பண்ணி டோட்டலா 3 மடங்கா 10,500 டிஸ்கவுண்ட் வவுச்சர் கொடுத்துடுறாங்க. கிளியரா? நீங்க பே பண்ற 3,500 10,500 rupees வந்து டிஸ்கவுண்ட் வவுச்சரா கொடுத்துறாங்க. அதை நான் எப்படி யூஸ் பண்றதுன்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். உதாரணத்துக்கு நீங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களை பிரிவிலேஜ் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிவிலேஜ் மெம்பர்ஷிப்புக்கு வந்து 5%ல இருந்து 50% வரையும் ப்ராடக்டை பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் 5 இருக்கும், ஒரு ப்ராடக்ட் 10 இருக்கும், ஒரு ப்ராடக்ட் 15 இருக்கும், அந்த மாதிரி 50% வரையும் இருக்கு. வெரி கிளியர். நெக்ஸ்ட், நம்ம ஜாயின் பண்ணவுடனே ஒரு யூசர் ஐடி கொடுப்பாங்க, ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் மென்ஷன் பண்ணி உள்ள வந்த உடனே நம்முடைய நேம் மென்ஷன் பண்ணி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல வேலட்ல நமக்கு இந்த 10,500 டிஸ்கவுண்ட் வவுச்சர் அவைலபிள் காமிச்சிடும், ஓகேங்களா? கீழே நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த 10,500 நம்ம எப்படி யூஸ் பண்றது
அப்படின்றத ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட், ஏதோ ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ன்ற ப்ராடக்ட் 1000 ரூபீஸ் இருக்குன்னு வச்சுங்க. நம்ம கிட்ட நாம 800 ரூபீஸ் பே பண்ணி அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஒரு 200 ரூபீஸ் நம்மளுக்கு சேவ் ஆகுது இல்லையா. இந்த 200 ரூபீஸ் இந்த 10,500 ரூபாய்க்கு நீங்க டிஸ்கவுண்ட் வச்சிருக்கீங்க, அதுல இருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து நம்மளுக்கு 200 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன். ஸோ 1000 ரூபா ப்ராடக்ட்டு 800 ரூபா நம்ம பே பண்ணலாம். இந்த 10,500 ரூபால இருந்து 200 ரூபா எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளுக்கு 10,500 200 ரூபா மைனஸ் பண்ணி மீதி 10,300 ரூபான்னு அவைலபிள்னு காமிக்கும். இது கிளியரா? செகண்ட் ஒரு ப்ராடக்ட் 1,500 ரூபீஸ் அந்த ப்ராடக்டுடைய ரேட்டு, வெளியில இருக்கிற ப்ராடக்டுடைய ரேட்டு. இங்க நம்மளுக்கு 1,200 ரூபீஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்க. ஒரு 300 ரூபீஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுதா? இந்த 300 ரூபீஸ் வந்து அந்த 10,300 ரூபாலேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 300 ரூபா போயிடுச்சுன்னா மீதி 10,000 ரூபா அவைலபிள், 500 ரூபா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இன்னும் நம்ம காசு எவ்வளோ இருக்கு? 3,000 ரூபா இருக்கு. இப்போ அடுத்தது டிவி, ஏதோ ஒரு ஒரு மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ டிவி வருதுன்னு வச்சுங்க. அதோடைய காஸ்ட் வெளியில சாம்சங் டிவி ஏதோ ஒன்று 30,000 ரூபீஸ் இங்கே இருக்கு அப்படின்னா வெளியில, இங்கே எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு 10% வச்சுப்போம் ஆவரேஜ் டிஸ்கவுண்ட்டு. அப்போ ஆவரேஜ் டிஸ்கவுண்ட் 10% வச்சோம்னா ஒரு 3,000 ரூபா மிச்சம் ஆகுமா? ஸோ ஏற்கனவே ஒரு 500 ரூபா நீங்க எடுத்துட்டீங்க, இது ஒரு 3,000 ரூபா கிடைச்சிருச்சு. 3,500 ரூபா நீங்க போட்ட அமௌண்ட் வந்துருச்சா? இன்னும் கம்பெனியில நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணலாம்னா இந்த 10,000 ரூபால 3,000 ரூபா மைனஸ் பண்ணீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் வவுச்சர்ல இன்னும் 7,000 ரூபீஸ் நீங்க டிஸ்கவுண்ட் வவுச்சர் யூஸ் பண்ணலாம். நீங்க பர்ச்சேஸ் அட்வான்ஸா கொடுத்த அமௌண்ட் எடுத்த பிறகு இன்னும் 7,000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன பண்ணலாம்? கம்பெனியில யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? நோ லாஸ். 10 கிட்ட அவ்வளவுதாங்க இருக்கும், 10 கிட்டுமே வந்து உங்களுக்கு லாஸ் இல்லாதவா தான் இருக்கும். நம்ம இதை லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு கிட்டு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 6,500 ரூபா ஊட்டி கிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதுல இந்த கிட்டு செலக்ட் பண்ணி வர பர்சனுக்கு இப்போ 2 நாள் அங்கே ஃபேமிலியோட போறாங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸோட போகும்போது கப்புள்ஸ் வித் கிட்ஸ் 2 டேஸ் அகாமடேஷன் ஃப்ரீ பிளஸ் 6,500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் வவுச்சர் இருக்கு. நம்ம போல அப்படின்னாலும் வேற யாரையாவது அங்கே ஊட்டிக்கு போகும்போது, வருஷம் 1 இயர் டைம் இருக்கு இல்லையா, வேற யாராவது போனா கூட அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிக்கலாம். அது இல்லாம 6,500 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் வவுச்சர் இருக்கு. இப்படிதாங்க 10 கிட்டுமே வந்து கட்டின அமௌண்ட் ஒருத்தருக்கும் லாஸ் கிடையாது. ஸோ பிஸ்னஸ்னாலே இருக்கிற பயம் உடஞ்சிருதுங்களா? ரெண்டாவது ரெஃபரல் மார்க்கெட்டிங் சொல்லியிருக்கோம். சரி, நம்மளுக்கு கீழே ஜாயின் பண்றவங்க ஏதாவது லாஸ் ஆயிடுமன்ற ஒரு பயம் இருக்குமா? அவங்களுக்கும் இதே தானே. இந்த அவங்களுக்கு பிடிச்ச கிட்ட எடுத்துக்கலாம், லாஸ் கிடையாது, ஒண்ணுமே இல்லைங்க. மளிகை சாமான் இருக்குங்க இந்த ஆப்ல, எல்லாமே இருக்கு. ஈவன் மளிகை சாமான ஒரு 2,000 ரூபாய்க்கு நீங்க வெளியே வாங்குறீங்க அப்படின்னா இங்க ஒரு 1,700 ரூபீஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு 300 ரூபா மிச்சம் ஆச்சுன்னா ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துல 3,500 ரூபா எடுத்துலாம், 3,200 ரூபா 3,200 ரூபா எடுத்துடலாமா? நான் கட்டின அமௌண்ட் லாஸ் கிடையாதுங்க. யாரும் லாஸும் வந்து நிக்க முடியாது, நமக்கும் லாஸ் கிடையாது, நம்ம யாரையாவது ரெஃபர் பண்ணி அவங்க பிசினஸ் உள்ள வந்தாலும் லாஸ் கிடையாது. ரைட், கிளியர். இதுதான் வந்து உள்ள வரதுக்கான ஒரு என்ட்ரி. ரைட், உள்ள வந்தாச்சு, நான் எப்படி சம்பாதிக்கிறது? நம்ம ஜாயின் பண்ணிட்ட பிறகு நம்ம நம்மள மாதிரியே நம்ம சரௌண்டிங்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கிற நபர்களை நம்மளோட இணைச்சுக்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜஸ்ட் நீங்க லிஸ்ட் எழுதிட்டு காமிக்க போறீங்க. அவங்களை எப்படி இன்வைட் பண்றது, அவங்களை எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து எங்களுடைய ஒர்க்கு, டீம் ஒர்க் பார்த்து பக்காவ பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? அப்படி 2 நபர் உங்களுக்கு லெஃப்ட்ல ரைட்ல, லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி 2 நபர் வரும்போது ஒரு ஜோடி, ஒரு பேர் கமிஷனுக்கு வந்து குறைஞ்சது 600 ரூபீஸ் கிடைக்குங்க. ஒரு பேர் 600 ரூபீஸ் கிடைச்ச உடனே இது வந்து வீக்லி வீக்லி இன்கம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுடைய வேலெட்ல வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த வாரம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் அந்த 2 நபர் ஜாயின் பண்ணிருக்காங்களா, அவங்களும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச 2 நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அவர் ஒரு 2 பேர், லெஃப்ட்ல இருக்கிற ஒரு 2 பேர், ரைட்ல இருக்கிற ஒரு 2 பேர் ரெஃபர் பண்ணும் போது போன வாரம் உங்களுக்கு எப்படி இன்கம் வந்ததோ அதே மாதிரி இன்கம் இந்த வாரம் உங்களுக்கு கீழே இருக்கிற 2 பேருக்கு வருமா? அது இல்லாமல் உங்களுக்கும் லெஃப்ட்ல புதுசா 2 பேர் வந்திருக்காங்க, ரைட்ல புதுசா 2 பேர் வந்திருக்காங்க சொல்லிட்டு உங்களுக்கு 1,200 ரூபீஸ் கிடைக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கீழே நீங்க ரெஃபர் பண்ண 2 பேர் மூலமா எத்தனை பேர் வந்து ரெஃபர் பண்ணி வந்தாலும் உங்களால 60,000 வரையும் உங்களால சம்பாதிக்க முடியுங்க. போன வாரம் கூட எனக்கு வந்து இன்கம் வந்து ஒரு 2,000 ரூபீஸ் வந்ததுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் எங்கேயுமே வெளியே போகாம இந்த பிசினஸ் மூலமா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லும் போது ஒரு இன்கம் வருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம அதை பத்தி ஷேர் பண்ணலாம். இவ்வளவுதாங்க, நான் ஜாயின் பண்ணி எனக்கு இதை லெஃப்ட்ல ரைட்ல 2 பேர் ரெஃபர் பண்ணனா அவங்களும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா அவங்களும் லைஃப்ல ஏதாவது சம்பாதிக்கணும்னு விருப்பம் இருக்கிற மாதிரி ஆட்களை தான் கொண்டு வருவோம்.
அப்படி கொண்டு வந்து ஃபோன் மூலமா அந்த பிசினஸ், ஏன்னா இது ஆன்லைன் பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா பண்ண போறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா டீம் டெவலப் ஆகிட்டே போகும்போது அதன் மூலமா ஒரு இன்கம் 60,000 ரூபீஸ் வரையும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வாரம் 60,000 ரூபீஸ் வேணாங்க, ஒரு 5,000 ரூபாய் கிடைச்சா கூட 4 வாரத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் என்னுடைய ரெகுலர் ஜாபு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமே பண்ணலாம். பட் இன்னைக்கு சுச்சுவேஷன்ல எந்த ஜாபுமே இல்லாம ஃப்ரீயா தான் இருக்கும். நம்ம இன்னும் ஃபுல் டைம் பண்ணோம்னா இன்னும் ஈஸியா சம்பாதிக்கலாம். ரெண்டாவது இது மட்டும்தான் இன்கம்மான்னு பாத்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாம ரீபர்ச்சேஸ்னு ஒரு இன்கம் இருக்கு. இந்த ஆப்ல வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து கம்மியான ரேட்ல வருங்க. நான் அப்புறமா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். வெளியில இருக்கிற மார்க்கெட்ல விட ஆன்லைன்ல விட கம்மியா இருக்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட். அப்படி கம்மியா இருக்கும்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு கீழே ஒரு 1,000 மெம்பர்ஸ் கிட்ட வந்துடுறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியில வாங்குறத விட ஆன்லைன்ல வாங்குறதோட இது கம்மியா இருக்கும் இல்லைங்களா. அவங்களுடைய தேவைக்காக அப்படி வாங்கும் போது உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட்ல இருந்து 1% வந்து உங்களுக்கு வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம்மா வரப்போகுதுங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு வருமானம். இதுக்காகவும் நிறைய பேர் இன்னும் இந்த பிசினஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு லாஸ் கிடையாது. நீங்க ரெஃபர் பண்ணும் போதே இமீடியட்டா வீக்லி இன்கம் வரப்போகுது. அது இல்லாம உங்களுக்கு கீழே டீம், உங்களுக்கே தெரியாம டீம் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். அவங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இன்கம் வரப்போகுது. அது வந்து ரீபர்ச்சேஸ் இன்கமா வரப்போகுது. அது இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ஃபேமிலியோ வெளியில யாராவது வந்து ஏதாவது ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அந்த ப்ராடக்டை இங்க டைப் பண்ணி கூட அதன் மூலமாகவும் சம்பாதிக்கலாம். அவ்வளவுதாங்க, சிம்பிள் பிசினஸ் இதாங்க. ஒரே லைன்ல மறுபடியும் நான் சொல்றேன் ஸ்டார்டிங்ல இருந்து, இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். ஒரு பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண போறோம். இந்த டவுன்லோட் பண்ற இந்த ஆப்பை நம்ம ப்ரமோட் பண்ண போறோம். நம்ம பொருள் விற்கிற வேலை நம்மளுக்கு கிடையாது. யாருக்கு தேவையோ அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்க வீட்டை தேடி டெலிவரி வரப்போகுது. ஏன்னா இங்க இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் ஏற்கனவே நம்ம பக்கத்துக்கு அண்ணாச்சி கடையிலயோ சூப்பர் மார்க்கெட்லயோ வாங்குற அதே ப்ராடக்ட், ஆனா அதை விட கம்மியான பிரைஸ்ல கிடைக்க போது நம்முடைய ஒர்க்கு மெம்பர்ஷிப் ஆகி இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ண போறோம். அந்த மெம்பர்ஷிப் ஆறதுக்கான ஒரு 10 கிட் இருக்கு. 10 கிட்ல எனக்கு எது செட் ஆகுமோ அதை கிட்ட செலக்ட் பண்ணி நான் உள்ள வர போறேன். நான் உள்ள வந்து 2 பேர் ரெஃபர் பண்ண போறேன். அந்த 2 பேர் 4 பேர் ஆக போறாங்க, 4 8 ஆக போகுது. அந்த மாதிரி அந்த 2 பேர் மூலமா வாரம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பக்காவா பிளான் பண்ணோம்னா ஈஸியா சம்பாதிக்க முடியும். அதை தாண்டி ரீபர்ச்சேஸ் இல்ல இன்கம் இருக்கு. அவ்வளவுதான் பாஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். எப்ப ஜாயின் பண்றீங்க? 3,500 ரூபாய் கிட்ல ஜாயின் பண்ண போறீங்களா, 6,500 ரூபாய் கிட்ல ஜாயின் பண்ண போறீங்களா அப்படின்றத இந்த கிட்டெல்லாம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதுல எப்படி எக்ஸ்ட்ரா நம்ம சம்பாதிக்கலாம்ன்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு லைனுக்கு வாங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.